Hi everyone, welcome to Tamil Udhiram. Current affairs paaka start pannalam. Who has become the brand ambassador of IDFC First Bank? The IDFC First Bank vandu brand ambassador actor Amitabh Bachchan avangala vandu appoint pannirukanga. Idhukku mudi vandu paathoma the IDFC First Bank vandu IDFC Bank and Capital First appdi solla rendu banka irundhathu merge aayittu ipo vandu IDFC First Bank appdi solla 2018 December la irundhu indittirukku. இதுக்கு வந்து பார்த்தோன்னா எம்டி அண்ட் சிஓ யார் அப்படின்னு பார்த்தோன்னா வைத்தியநாதன். இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மும்பை. விச் இந்தியன் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி வில் ஹோஸ்ட் த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகா இவன்ட் 2020? அந்த யோகா டே வந்து எவ்ரி இயர் 21st June தான் வந்து எப்பயுமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 6th இன்டர்நேஷ்னல் யோகா இவன்ட் இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுறது. பிஎம் நரேந்திர மோடி வந்து எவ்ரி இயர் இந்த யோகா இவெண்ட்டை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவார். இந்த டைம் பார்த்தோம்னா இந்த யோகா வெண்ட் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா லடாக்கில் லேக் அப்படின்ற இடத்துல வந்து நடக்க போகுது. இது வந்து இப்போ யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீபத் யஸ்வத் நாயக் ஆயுஷ் மினிஸ்டர் அவர் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஹூ அமாங் த ஃபாலோயிங் வில் பி இண்டக்ட் இன் வேர்ல்டு கோல்ஃப் ஆல் ஆஃப் த ஃபேம் ஆஸ் த ஃபஸ்ட் மெம்பர் ஆஃப் த கிளாஸ் ஆஃப் 2021? அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கன் கோல்ஃபர் டைகர் வுட்ஸ் அவர் தான் வந்து ஆல் ஆஃப் த ஃபேம் 2021 வந்து செலக்ட் ஆகியிருக்காரு. இது வந்து பார்த்தோன்னா 10 ஃபைனலிஸ்ட்டில் இவர் வந்து ஒருத்தராக செலக்ட் ஆகியிருக்காரு. விச் இண்டியன் பேங்க் ஹேஸ் ரிமூவ்டு ஆல் த மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ் ஆன் ஆல் சேவிங் பேங்க்ஸ்? எந்த பேங்க் வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மெட்ரோ அர்பன் செமி அர்பன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மினிமம் பேலன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா அது எல்லாமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஐயோட சேர்மன் யாருன்னு பார்த்தோம்னா ராஜ்நேஷ் குமார். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா மும்பை. த யூஎன்சிடிஏடி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஹேஸ் வார்ன்டு தட் த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் வில் ரெடியூஸ் பை டேஷ் பர்சன்ட் டியூ டு கொரோனா வைரஸ். ஃபஸ்ட்டு வந்து யூஎன்சிடிஏடி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனிவா சுவிட்சர்லாந்து. இதோட ஹெட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா முக்கிசா கிட்டோயி. எவ்வளோ பர்சன்ட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 15% எஃப்டிஐ வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. விச் கண்ட்ரி ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஆஸ் யூஸ்டு லொபினாவிர் அண்ட் ரிட்டோனாவிர் காம்பினேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பேஷன்ஸ் இன்ஃபெக்டட் வித் COVID-19? எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா. இந்த ரெண்டு காம்பினேஷனும் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மோஸ்ட்டாக ஹெச்ஐவி ட்ரீட்மெண்ட்டுக்கு. இந்த லொபினாவிர் அண்ட் ரிட்டோனாவிற்கு வந்து ரெண்டும் சேர்ந்த ஒரு மிக்சடுக்கு வந்து கலேத்ரா அப்படின்ற ஒரு நேமும் இருக்குது. த இந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸ் லிமிடெட் இஸ் டு செட் அப் லாஜிஸ்டிக்ஸ் பேசஸ் இன் விச் கண்ட்ரி? எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா வியட்நாம் மலேசியா இந்தோனேசியா ஸ்ரீலங்கா. இங்கெல்லாம் வந்து அதனோட லாஜிஸ்டிக்ஸை வந்து டெவலப் பண்ண போகிறதா HAL வந்து சொல்லியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பெங்களூர். இதோட சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மாதவன். விச் சிட்டி இஸ் ஹோஸ்டிங் விங்ஸ் இந்தியா 2020? எந்த சிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ஹைதராபாத். ஹைதராபாத் வந்து பார்த்தோன்னா தெலுங்கானாவோட கேபிட்டல் தான் ஹைதராபாத். அதோட சிஎம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சந்திரசேகர் ராவ். அதோட கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழிசை சவுந்தரராஜன். இங்கே தான் வந்து விங்ஸ் இந்தியா 2020 வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் அண்டு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் வந்து ஹர்தீப் சிங் பூரி. இது வந்து யார் ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க. வேர்ல்ட்ஸ் ஒன்லி ஒயிட் ஃபீமேல் ஜிகாஃபி ஹேஸ் பின் கில்ட் பை போச்சர்ஸ் இன் விச் கண்ட்ரி? வேர்ல்டுலேயே வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு ஒயிட் ஃபீமேல் ஜிகாஃபி தான் இருந்திருக்கு. அதாவது ஒட்டச்சிவிங்கி வந்து இருந்திருக்கு. அந்த ஒட்டச்சிவிங்கி வந்து பார்த்தோன்னா அந்த வேட்டையாடுறவங்க வந்து கொண்டுட்டாங்க. அது வந்து எந்த கண்ட்ரியில் அப்படின்னு பார்த்தோன்னா கென்யாவில். கென்யாவோட கேபிட்டல் என்னன்னு பார்த்தோன்னா நைரோபி. விச் அமாங் த ஃபாலோயிங் சென்ட்ரல் ஆர்முடு போலீஸ் ஃபோர்ஸ் CAPF ஹேஸ் இன்ஸ்டிடியூட்டடு எ ஸ்பெஷல் சக்தி அவார்டு? எந்த ஆர்முடு ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் CRPF. அதுக்கு தான் வந்து அந்த சக்தி அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் புக் த 12 கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் பீயிங் எ உமன்? யார் வந்து அந்த ஆத்தர் அப்படின்னு பார்த்தோன்னா தைரா கசப் குரானா. வந்து பார்த்தோன்னா ஒரு இந்தியன் ரைட்டர் ப்ரொஃபஸர் அண்டு தியேட்டர் டைரக்டர். விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் அப்ரூவ்டு த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஹாப்பி அவர் ஃபார் ஆட்டோ ரிக்ஸாஸ்? எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஹாப்பி அவர் அப்படிங்கிறத. ஹாப்பி அவர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 15% வந்து அவங்களோட ஃபேரில் வந்து ரெடியூஸ் பண்ணுறது. அது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா ஆஃப்டர்நூன் 12 ஈவினிங் 4 வரைக்கும் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து 15% ரெடியூஸ்மெண்ட் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் டாக்ஸிக்கும் ஆப் பேசஸ் டாக்ஸிக்கும் வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கோஜதங்கா விச் ஹேஸ் பீன் டெசிக்னேட்டட் பை த கவர்மெண்ட் ஹேஸ் ஆத்தரைஸ்டு லேண்ட் இமிக்ரேஷன் செக் போஸ்ட் டு என்டர் ஆர் எக்ஸிட்
இந்தியா இஸ் சுச்சுவேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட் தான். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா திரிபுரா கேபிட்டல் அகர்தலா, அப்புறம் இப்போ வந்து பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்கால் கோஜிதங்கா. இந்த ரெண்டு இடத்துலையும் தான் இந்த செக் போஸ்ட் என்டர் ஆர் எக்ஸிட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா இந்தோ பங்களாதேஷ் பார்டரில் தான் இருக்கு. இந்தியன் ரயில்வேஸ் கண்டக்ட் ஏ 10-day லாங் கேம்பெயின் அண்டர் விச் தீம் டு செலிப்ரேட் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. அது என்ன தீம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈச் ஃபார் ஈக்குவல். இது வந்து மோஸ்ட்டாக வந்து வெஸ்டர்ன் சதர்ன் ரயில்வேஸ், அதாவது வந்து கர்நாடகா ஸ்டேட் ஃபுல்லாக இருக்க அந்த வெஸ்டர்ன் சதர்ன் ரயில்வேஸில் தான் இந்த 10-day லாங் கேம்பெயின் வந்து மோஸ்ட்டாக நடந்துச்சு. த கவர்மெண்ட் ஹேஸ் ரீகன்ஸ்ட்ரக்டட் த NPDRR அண்டர் ஹூஸ் சேர்மன்ஷிப். NPDRR-னா என்னென்னு பார்க்கலாம், நேஷனல் பிளாட்ஃபார்ம் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். இது வந்து யாரோட சேர்மன்ஷிப் அப்படின்னு பார்த்தோன்னா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவரோட சேர்மன்ஷிப்பில் தான் வந்து நடந்திருக்கு. இதில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன், அப்புறம் அதில் இருக்க மெம்பர்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ரோல்ஸ் ராய்ஸ் ஹேஸ் கொலாபரேட்டட் வித் விச் ஐஐடி இன்ஸ்டியூட் ஃபார் ஜாயிண்ட் ரிசர்ச் ப்ரோக்ராம். ரோல்ஸ் ராய்ஸ் வந்து பார்த்தோன்னா எந்த ஐஐடி இன்ஸ்டியூட்டை சேர்ந்து ஜாயிண்ட் ரிசர்ச் ப்ரோக்ராமுக்கு ஒத்துழைச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். எந்த ஐஐடி இன்ஸ்டியூட் அப்படின்னு பார்த்தோன்னா மெட்ராஸ் ஐஐடி இன்ஸ்டியூட் தான். ரோல்ஸ் ராய்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா யூகேல இருக்குது. ஆல்ரெடி வந்து நம்ம ஐஐடி மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம், என்ன பார்த்தோம், ரோக் ட்ரோன்ஸ், அவங்க தான் வந்து அதை டெவலப் பண்ணுறாங்க. ஜாப்பனீஸ் கம்பெனி ஆக்வோடோ அக்வயர்ஸ் இந்தியன் கம்பெனி ஆட் குளோபல் 360. ஹூ இஸ் த சிஇஓ ஆஃப் ஆட் குளோபல் 360? ஜாப்பனீஸோட கம்பெனி ஆக்வோடோ வந்து இந்தியாவோட கம்பெனி ஆட் குளோபல் 360 வந்து அக்யூர் பண்ணிக்கிறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா குருகிராமில் இருக்குது. இதோட சிஇஓ யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராகேஷ் யாதவ். இதோட இந்த செட் ஆஃப் கண்டவேஸ் வந்து முடிச்சு, இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், தமிழ் தூரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.